குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் சீக்குலரிசம் யூனிட் 3 சிவிக்ஸ்ல யூனிட் 3 அண்டர்ஸ்டாண்டிங் சீக்குலரிசம். அண்டர்ஸ்டாண்டிங் சீக்குலரிசம் என்னதுன்னா சமய சார்பின்மைய என்னது நம்ம புரிஞ்சுக்கிறது. சமய சீக்குலரிசம்னா என்னன்னா இறையாண்மைன்னு சொல்லுவாங்க. சமய சார்பு எந்த சமயத்தையும் சார்ந்து இல்லாததுதான் இறையாண்மை. சமய சார்பின்மைய நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றதான் அண்டர்ஸ்டாண்டிங் சீக்குலரிசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல பாத்தேன்னா அந்த இந்தியா அப்படின்றதுக்குள்ளயே அந்த சீக்குலரிசம்ன்ற வேர்டு வந்து பேப்பர்ல வந்து மடிச்சு உள்ள போய் வர்ற மாதிரிதான் அவங்க ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்தியாவில எல்லா மதங்களும் கலந்துதான் இருக்கு. இந்த எல்லா மதங்களுக்கிடையே நம்ம எப்படி அதை புரிஞ்சு இருக்கோம் அப்படின்றதான் இந்த லெசன் கொடுத்துருக்காங்க. இதனுடைய லேர்னிங் அப்செக்டிவ்ஸ் அப்படின்னு பாத்தேன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னு என்னது அண்டர்ஸ்டாண்டிங் த மீனிங் ஆஃப் சீக்குலரிசம். சீக்குலரிசம்னா என்ன மீனிங், என்ன அர்த்தம், என்ன பொருள் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சீக்குலரிசம். சீக்குலரிசத்தோட முக்கியத்துவம், சமய சார்பின்மை அப்படின்றதோட முக்கியத்துவம் என்ன. தேர்ட் பாத்தீங்கன்னா டெவலப் த அப்ரிசியேஷன் ஆஃப் த ரைட் கேரண்டீடு இன் த கான்ஸ்டிடியூஷன்ஸ். அரசியலமைப்புல உறுதியளிக்கப்பட்டுள்ள உரிமையை பத்தி நம்ம கூறுறது. ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சீக்குலர் எஜுகேஷன், என்னது சமய சார்பற்ற கல்வியோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது. டிஸ்கஸ் த கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டட் டு சீக்குலரிசம். சமய சார்பின்மை தொடர்பான அரசியல் அண்டர்ஸ்டாண்டிங் சீக்குலரிசமா உனக்கு என்னது டைட்டில் கொடுத்துருக்காங்க. இதனுடைய இன்ட்ரடிக்ஷனுக்கு ஒரு சின்ன பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு. அது பார்க்கல எப்படி இருக்கு, இதுல ஹிந்து முஸ்லிம் சீக்கியர்ஸ் எல்லா விதமான மதங்களும் கலந்திருக்கிற இதுலதான் வந்து இந்தியா வந்து இருக்கு அப்படின்றதுக்காக உனக்கு இந்த பிக்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப அதனுடைய இன்ட்ரடக்ஷன் பார்ப்போம். இந்தியா இஸ் எ லேண்ட் ஆஃப் மல்டி ரிலிஜியஸ் ஃபேத் அண்ட் மல்டி கல்ச்சுரல் பிலீஃப்ஸ். இட் இஸ் த பர்த் பிளேஸ் ஆஃப் ஃபோர் மேஜர் ரிலிஜியன், ஹிந்துசம், ஜெயினிசம், புத்திசம் அண்ட் சீக்கிசம். இந்தியா வந்து பல சமய மற்றும் கலாச்சார பண்பாட்டு நம்பிக்கைகள் கொண்ட நாடு. மல்டி கல்ச்சுரல் பிலீஃப்னா என்னது, பல கலாச்சாரம் மற்றும் நம்பிக்கைகள் கொண்ட நாடு. இட் இஸ் த பர்த் பிளேஸ், இதுல வந்து மூணு நாலு என்னது பெரும் சமயங்களுடைய பிறப்பிடமா சொல்றாங்க. இந்து, சமணம், புத்தம், சீக்கிசம். சீக்கியம் அப்படின்றதுதான் சீக்கிசம் சொல்லுவாங்க. இன் அவர் கண்ட்ரி பீப்புள் ஆஃப் டிவர்ஸ் religious and beliefs have been living peacefully for a long time. என்னது நமது நாட்டில் பல்வேறு சமயங்கள் மற்றும் நம்பிக்கைகள் கொண்ட மக்கள் வந்து என்னது நீண்ட காலமாக அமைதியாக வாழ்றாங்க. என்னது பீஸ்ஃபுல்லி, என்னது பல்வேறு சமயங்கள் பல்வேறு நம்பிக்கைகள் கொண்ட மக்கள் வந்து நீண்ட காலமா ரொம்ப அமைதியோட தான் நம்ம நாட்டில் வாழ்றாங்க. Hence there is a need for tolerance of all religions. என்னது நவீன தேசிய நாடுகள் அனைத்துலயும் பார்த்தீங்கன்னா பல சமயங்களை கொண்டிருக்கிறதால அனைத்து சமயங்களையுமே வந்து அதை பகிர்ச்சிட்டு போனா அந்த தன்மை வந்து என்னது அவசியமா இருக்கு. The concept of secularism is aimed at creating a society in which people of religious beliefs or people who do not belong to any religion can live together in harmony and peace. என்னது சமய சார்பின்மையோட நோக்கம் பார்த்தீங்கன்னா சமய நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் மற்ற எந்த சமயத்தை சார்ந்தவர்களுக்கும் அமைதியோட இணக்கமா வாழ்வதற்கான சமுதாயத்தை உருவாக்குறது தான். இப்ப நீ பாத்தீங்கன்னா நம்ம தெருக்குலயே பாத்தீங்கன்னா என்னது ஹிந்துஸ் இருப்பாங்க, முஸ்லிம்ஸ் இருப்பாங்க, கிறிஸ்டின்ஸ் இருப்பாங்க, அதர் ரிலிஜியன்ஸ் சமய சார்ந்தவங்க எல்லாமே நம்ம பக்கத்துல நம்மளுடைய தெரு பக்கமே இருப்பாங்க. அப்ப அவங்களோட எல்லாம் என்னது நம்ம இணக்கமான ஒரு அமைதியான வாழ்வியல் முறையை தான் நம்ம கடைபிடிக்கிறோம். அதைத்தான் உனக்கு இன்ட்ரடக்ஷன் சொல்லியிருக்கோம். ராஜாராம் மோகன் ராய், சர் சையத் அகமது கான், ரவீந்திரநாத் தாகூர், மகாத்மா காந்தி, பி ஆர் அம்பேத்கர் வேர் சம் ஆஃப் த நோட்டட் இண்டிவிஜுவல் ஹெல்ட் ஹை இன் பப்ளிக் ரிகார்ட்ஸ் ஹூ கான்ட்ரிபியூட்டட் டுவர்ட்ஸ் த ஸ்ப்ரெட் ஆஃப் சீக்குலரிசம் இன் த வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி. சீக்குலரிசம் இஸ் இன்வாலியபிள் ஆஃப் ஆரியா சொசைட்டி லைக் இந்தியா, விச் இஸ் கேரக்டரைஸ்டு பை religious diversity.
ராஜாராம் மோகன் ராய், சர்சையத் அகமது கான், ரவீந்திரநாத் தாகூர், மகாத்மா காந்தி, அம்பேத்கர், இந்த மாதிரியான குறிப்பிடத்தக்க பெரு மரியாதைக்குரிய தனி நபர்கள் பார்த்தீங்கன்னா இந்திய சமூகத்துல பல்வேறு நிலைகள்ல சமய சார்பின்மை நிலைநாட்ட பங்களிக்கிறாங்க. இந்தியா போன்ற பல்வேறு சமய பன்முகத்தன்மை கொண்ட சமூகத்துக்கு பாத்தீங்கன்னா சமய சார்பின்மை என்பது பாத்தீங்கன்னா ஒரு மதிப்பு மிக்க ஒன்றா தான் இருக்கு. சமய சார்பின்மைன்றது என்னது, ஒரு மதிப்பு மிக்க ஒன்னா தான் ஃபாலோ பண்றாங்க. தனி நபர்கள் பாத்தீங்கன்னா இந்திய சமூகத்துல பல்வேறு நிலைகளையும் இந்த சமய சார்பின்மைய நிலைநாட்ட பங்களிக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா சமூகத்துக்கும் சமய சார்பின்மை என்பது ஒரு மதிப்பு மிக்க ஒன்னாதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்றோம். இந்த பாக்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா டூயிங்ல, த டேர்ம் சீக்குலரிசம் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் த லத்தீன் வேர்ட் சீக்குலரிசம் மீனிங் அண்ட் ஏஜ் ஆர் த ஸ்பிரிட் ஆஃப் ஆன் ஏஜ். சீக்குலரிசம் அப்படின்ற வேர்டுக்கு சீக்கிய லத்தீன் மொழியில இருந்து அது வந்திருக்கு. இதனுடைய பொருள் பாத்தீங்கன்னா ஆன் ஏஜ்னா என்னது, காலம். அடுத்து என்னது, ஸ்பிரிட் ஆஃப் ஆன் ஏஜ்னா என்னது, உள்ளுணர்வு காலம். அந்த நம்மளுக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த உணர்வை தான் சமய சார்பின்மை அப்படின்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஜார்ஜ் ஜாக்கோப் ஹாலியாக் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் நியூஸ் பேப்பர் எடிட்டர் காயின் த டேர்ம் சீக்குலரிசம். அவர் தான் வந்து என்னது ஆங்கில பத்திரிகை எழுத்தாளர் அந்த ஜார்ஜ் ஜாக்கப் அப்படின்ற ஹோல்பர்க் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா சீக்கிலரிசம் அப்படின்ற அந்த பதத்தை உருவாக்குனாரு. அவருடைய அந்த பத்திரிகையில பத்திரிகை எழுத்தாளராக இருக்கக்கூடியவர் தான் வந்து அந்த சீக்கிலரிசம் அந்த இறையாண்மை அப்படின்ற ஒரு வேட வந்து என்ன செஞ்சாரு, கொண்டு வர ஆரம்பிச்சாரு. அடுத்து பாத்தீங்கன்னா வாட் டஸ் சீக்குலரிசம் மீன். வாட் டஸ் சீக்குலரிசம் மீன்னா என்னது, சமய சார்பின்மை எதனை குறிக்குது அப்படின்னா வாட் டஸ் சீக்குலரிசம் மீன். சீக்குலரிசம் மீன்ஸ் அண்ட் ஆட்டிடியூட் ஆஃப் டாலரன்ஸ் டுவர்ட்ஸ் அதர் ரிலிஜியன்ஸ் அண்ட் பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் சிட்டிசன் பிலாங்கிங் டு டிஃபரண்ட் ஃபேத்ஸ். இட் இஸ் பாலிசி ஆஃப் நேச்சுரலிட்டி அண்ட் ஈக்வாலிட்டி பை த ஸ்டேட்ஸ் டுவர்ட்ஸ் ஆல் ரிலிஜியஸ் கம்யூனிட்டிஸ் சமய சார்பின்மை என்பது பாத்தீங்கன்னா பிற மதங்கள் மீது சகிப்புத்தன்மையான அணுகுமுறை மற்றும் வெவ்வேறு நம்பிக்கைகள் சார்ந்த குடிமக்களோட அமைதியாக இணங்கி வாழக்கூடிய ஒரு மனப்பாங்கு தான் வந்து சமய சார்பின்மை அப்படின்றது. இது பார்த்தீங்கன்னா அனைத்து சமூகங்களுக்கும் அரசு கொண்டுள்ள நடுநிலை தன்மையையும் சமத்துவ கொள்கையாலுமே கொண்டிருக்கு. சீக்குலரிசம் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் ஸ்டேட் அண்ட் ரிலிஜியன்ஸ் ஆர் மோர் போர்ட்லி நோ இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் த state in the matters of religion and vice versa. This means that every citizen is free to propagate, practice and profess their faith, change it or not, have one according to other constraints. என்னது சமய சார்பின்மை என்பது பார்த்தீங்கன்னா அரசையும் மதத்தையும் தனித்தனியாக பிரிக்கக்கூடிய கோட்பாடு அப்படின்னு சொல்றாங்க. பரந்த அளவுல சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசானது சமய விவகாரங்கள்ல சமயமானது அரசின் நடவடிக்கைகளில் தலையிடக்கூடாது, அந்த மாதிரி ரெண்டுக்கும் தனித்தனியா இருக்கக்கூடியதை தான் சொல்லியிருக்காங்க. இதன் பொருள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குடிமகனும் தனது மனசாட்சி படி சுதந்திரமாக அவரது நம்பிக்கையை பரப்புதல், பின்பற்றுதல், சமயத்து மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை வெளியிடுதல், மாற்றிக்கொள்ளுதல், இந்த மாதிரியான எதுவுமே இல்லாம இருக்கக்கூடியது என்பதுதான் வந்து என்னது சீக்கிலரிசத்தோட மீனிங்ஸ்ல சொல்லியிருக்காங்க. இதுல ஏசிசம் அப்படின்னா என்னது பாத்தீங்கன்னா இட்ஸ் ஏ லேக் ஆஃப் பிலீஃப் இன் காட் அண்ட் காட்ஸ், கடவுள் அல்லது கடவுள்கள் மீது நம்பிக்கைய நம்பிக்கை அற்று இருத்தல், நம்பிக்கை இல்லாம இருக்கக்கூடியதான் வந்து ஏதிசம் அப்படின்றாங்க. அடுத்து சீக்குலரிசம்னா என்னது, இஸ் நான் இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் இஸ் ரிலிஜியஸ் அஃபேர்ஸ் அண்ட் வைஸ் வர்ஷா. என்னது அரசோ சமயமோ ஒன்று மற்றொன்று விவகாரங்கள்ல சமயமோ அரசோ வந்து வேறு எந்த இதுலயுமே தலையிடாம இருக்கக்கூடியதான் சீக்குலரிசம் அப்படின்ற வேடிக்கான மீனிங் தான் சொல்லியிருக்கோம். அடுத்து அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் சீக்குலரிசம். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் சீக்குலரிசம்னா என்னது, சீக்குலரிசத்தோட சமய சார்பின்மை அப்படின்னா என்ன, அதனுடைய நோக்கங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் சீக்குலரிசம் சொல்லியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒன் ரிலிஜியஸ் குரூப் டஸ் நாட் டாமினேட் அனதர், ஒரு சமயம் சார்ந்த குழு பாத்தீங்கன்னா மற்றொரு சமய குழுவோட மீது ஆதிக்கம் செலுத்தாம இருக்கக்கூடியதான் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் சீக்குலரிசம் சொல்றாங்க. சம் மெம்பர்ஸ் டு நாட் டாமினேட் அதர் மெம்பர்ஸ் ஆஃப் த சேம் ரிலிஜியஸ் கம்யூனிட்டி,
state does not enforce any specific religion nor take away the religious freedom of individual. ஒரு சமயத்தை சார்ந்த சில உறுப்பினர்கள் அதே சமயத்தை சார்ந்த மற்ற உறுப்பினர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாம இருக்கக்கூடியதுதான் சமய சார்பின்மையோட நோக்கங்களா சொல்லியிருக்காங்க. The state does not enforce any specific religions nor take away the religious freedom of individual. என்னது அரசானது எந்த குறிப்பிட்ட சமயத்தை பின்பற்ற வலியுறுத்தாமல் இருக்குது. தனி நபர்களுடைய சமய சுதந்திரத்திலையும் தலையிடாம இருக்கக்கூடியதுதான் அதனுடைய நோக்கங்கள். என்னது அதனுடைய நோக்கங்கள் மூணு கொடுத்திருக்காங்க. ஒரு சமயம் மற்றும் குழு மற்றும் சமய குழுவோட அடுத்ததோட ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. செகண்ட் பாத்தீங்கன்னா சில உறுப்பினர்கள் வந்து அதே சமயத்தை சார்ந்தா மற்ற உறுப்பினர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. அடுத்து பாத்தீங்கன்னா என்னது எந்த குறிப்பிட்ட சமயத்தையும் பின்பற்ற வலியுறுத்தாம தனிநபர்களுடைய சமய சுதந்திரத்திலையும் தலையிடாம இருக்கக்கூடியதான் சீக்கிரம் சொல்றாங்க. அதாவது என்னது ஒரு மதம் வந்து இன்னொரு மதத்தை கட்டுப்படுத்தக்கூடாது, அந்த உறுப்பினர்களையும் கட்டுப்படுத்தக்கூடாது, அவங்களுடைய சமய சுதந்திரத்துல எந்த விதமான தலையீடுமே இருக்கக்கூடாதுன்றதுதான். A simple statement by poet Iqbal illustrated the secular view. Religion does not teach us animosity. We are Indians and India is our home. என்னது சமயம் நமக்கு பகைமையை போதிக்கல. என்னது does not teach us அனிமஸ்டின்னு பகைமை. டஸ் நாட் டீச் அஸ் அனிமஸ்டின்னு நமக்கு சமயம் வந்து பகைமையை போதிக்கல. ஆனா நம்ம அனைவரும் என்னது இந்தியர்கள். நம்மளுடைய வீடு எது இந்தியா. வி ஆர் இந்தியன்ஸ் அண்டு இந்தியா இஸ் அவர் ஹோம். நம்ம அனைவரும் இந்தியர்கள், நம்மளுடைய வீடு இந்தியா அப்படின்றதான் விளக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் இக்பால் அப்படின்றவரு அவருடைய எளிய வாக்கியத்துல சமய சார்பின்மை பற்றி சொல்லியிருக்காரு. அடுத்து 12th ராக் எடிக்ட், 12th பாறை கல்வெட்டு. அசோகருடைய பாறை கல்வெட்டுல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தா, எம்பரர் அசோகா வாஸ் த ஃபர்ஸ்ட் கிரேட்டஸ்ட் எம்பரர் டு அனௌன்ஸ் ஆஸ் இயர்லி ஆஸ் தேர்ட் செஞ்சுரி பிசி தட் த ஸ்டேட் வுட் நாட் ப்ரோசிக்யூட் அண்ட் எனி ரிலிஜியஸ் செக்ட். இன் ஹிஸ் 12th ராக் எடிக்ட் அசோகா மேட் அண்ட் அப்பீல் நாட் ஒன்லி ஃபார் த டாலரன்ஸ் ஆஃப் ஆல் ரிலிஜியஸ் செக்ட்ஸ் பட் ஆல்சோ டு டெவலப் எ spirit of great respect towards them. எம்பரர் அசோகா அரசானது எந்த ஒரு சம மதத்தை சார்ந்த பிரிவினருக்கு எதிராக குற்றம் சாட்டாது. என்னதே கிமு 3rd நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா 3rd செஞ்சுரியில அறிவித்த முதல் பேரரசர் வந்து அசோகர் தான். பன்னெண்டாவது பாறை அரசாணையில பாத்தீங்கன்னா அனைத்து மத பிரிவினருக்கும் சகிப்பு தன்மையோட மட்டுமில்லாம அவங்க மீது இருக்கக்கூடிய மரியாதையை குறிய மனநிலையை வளர்த்துக்கொள்ளவும் மக்களுக்கு என்ன செய்யறாரு அப்படின்னு இருக்கிறாரு. அதாவது என்னது அரசானது எந்த ஒரு மதத்தையும் சார்ந்த பிரிவினருக்கு எதிராக குற்றம் சாட்டாதுன்னு சொல்லிட்டு 3rd நூற்றாண்டுலயே என்னது அவருடைய அந்த பாறை கல்வெட்டுகள்ல அந்த எடிட்ல அவர் சொல்லியிருக்காரு. யாரு அசோகர் என்ன. அது மட்டும் இல்லாம அந்த 12th அரச ஆறை கல்வெட்டு அரசாணையில அனைத்து மத பிரிவினரும் சகிப்புத்தன்மையோட மட்டும் இல்லாம அவங்க மீது மிகுந்த மரியாதைக்குரிய மனநிலையை வளர்த்துக்கலாம் அப்படின்னு தான் வந்து மக்களுக்கு என்ன செய்யறாரு வேண்டுகோள் விடுக்கிறாரு. எடுத்து பேசாம பேரண்ட்ஸ் போன் அடிக்கணும் போல. அடுத்து பாத்தீங்கன்னா த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஸ்டேட். என்ன கிளாஸ் ஏவா The characteristics of
समय சார்பற்ற நாட்டோட பண்புகள் எல்லாம் என்னென்ன, அந்த நாட்டோட பண்புகள் எப்படி இருக்கும், பிரின்சிபல் ஆஃப் லிபர்ட்டி, என்னது பிரின்சிபல் ஆஃப் லிபர்ட்டினா சுதந்திர கோட்பாடு, தமிழ்ல எழுதிக்க பென்சில் வச்சு, சுதந்திர கோட்பாடு, பிரின்சிபல் ஆஃப் ஈக்வாலிட்டி சமத்துவ கோட்பாடு, பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரலிட்டி என்னது நடுநிலை கோட்பாடு. இந்த லிபர்ட்டி அப்படின்னா த ஸ்டேட் பெர்மிட்ஸ் த பிராக்டிஸ் ஆஃப் எனி ரிலிஜியன்ஸ், எந்த சமயத்தையும் பின்பற்ற அரசு வந்து என்ன செய்யல அனுமதிக்கல, எந்த சமயத்தையும் பின்பற்ற அரசு என்ன செய்யல அனுமதிக்கல. எந்த சமயத்தை பின்பற்ற அரசு அனுமதிக்கல. சார் பாத்தீங்கன்னா இருக்கலாம் ஈக்வாலிட்டி பாத்தீங்கன்னா சமத்துவ கோட்பாடு, அரசு வந்து எந்த ஒரு சமயத்துக்கும் மற்றத்துக்கு மேலாக முன்னுரிமை அளிக்காம இருக்கக்கூடியது, இதுதான் முன்னுரிமை அதுக்குதான் முன்னுரிமைன்னு எந்த சமயத்துக்கு முன்னுரிமை இல்லாம இருக்கிறதையா ஈக்வாலிட்டி. அடுத்து எனது பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரலிட்டி நடுநிலைமை வகிக்கிறது, சமய விவகாரங்கள்ல நடுநிலைமை. The state upheld any attitude of naturally and impartially towards all religions. In a secular state, no one in given preferential treatment and the state does not discriminate any person on the basis of the religious practice and beliefs. All citizens are eligible to enter government services irrespective of their faith. There should be absolutely no religious instructions in educational institutions and no taxes to support any particular religions. என்னது சமய சார்பற்ற நாடு அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு நாடு எந்த ஒரு சமயத்தையும் அதிகாரப்பூர்வமா ஊக்குவிக்காம ஒவ்வொரு சமயத்தையும் சமமாக நடத்துதல் அப்படின்றதுதான் சமய சார்பற்ற நாடு. ஒவ்வொரு குடிமகனுக்கும் சமமான உரிமையை அளிப்பதோடு மட்டும் இல்லாம சமய நம்பிக்கையை என்ன செய்யணும், சுதந்திரமா வெளிப்படுத்தணும், அதனை ஃபாலோ பண்ணணும், அதை பரப்பக்கூடிய உரிமையை வழங்குறது. அரசாங்கம் பாத்தீங்கன்னா அனைத்து சமயங்களும் தொடர்பாகவும் நடுநிலைமையை கொண்டிருக்கிறதுனால எந்த விதமான பாகுபாடும் காட்டாது. ஒரு சமய சார்பற்ற ஒரு நாட்டுல எவருக்கும் தனிப்பட்ட முறையில சலுகை அளிக்கிறது இல்ல. சமய முறை நடைமுறைகள் பாத்தீங்கன்னா நம்பிக்கைகள் அடிப்படையிலையும் அரசு பாகுபாடு காட்டாம தான் நடக்கு. அனைத்து குடிமக்களும் பாத்தீங்கன்னா எந்த விதமான சமய நம்பிக்கை கொண்டிருந்தாலும் அரசு பணியில நுழையறதுக்கு தகுதி வாய்ந்தவர்கள் கருதப்படுறாங்க. கல்வி கூடங்கள்ல பாத்தீங்கன்னா முற்றிலும் சமய போதனைகள் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்துக்கு ஆதரவாக எந்த வரிகளுமே வந்து என்னது வசூலிக்கல. இதுதான் வந்து சமய சீக்கிரத்தை பத்தின சமய சார்பற்ற நாட்டோட பங்குகளா சொல்லியிருக்காங்க. அடுத்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சீக்குலரிசம், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சீக்குலரிசம்னா என்னது சமய சார்பின்மையோட முக்கியத்துவம் என்ன, என்னது இந்தியாவில் அனைத்து சமயங்களையும் சமமாக நடத்த வேண்டும் அப்படின்ற அடிப்படையில தான் வந்து சமய சார்பின்மை அப்படின்ற கோட்பாடு படிப்படியாக கொண்டு வந்தாங்க. பல்வேறு சமய கோட்பாடுகளை கொண்டுள்ள மக்கள் இதை பார்த்தீங்கன்னா அமைதி நல்லிணக்கத்தை பராமரிக்க நமக்கு சமய சார்பற்ற நாடு அவசியம். இதுல பாத்தீங்கன்னா சம உரிமைகளை வழங்கக்கூடிய மக்களாட்சியை பத்தியும் ஒரு பகுதி கொடுத்திருக்காங்க. த முகல் எம்பரர் அக்பர் ஃபாலோடு த பாலிசி ஆஃப் ரிலிஜியஸ் டாலரேஷன்ஸ் ஹிஸ் ப்ராபிகேஷன்ஸ் ஆஃப் தீன் இலாகி அண்ட் சுல்லிகுல் அட்வொகேட்டட் ஃபார் ரிலிஜியஸ் டாலரேஷன்ஸ். முகலாய பேரரசர் அக்பர் பாத்தீங்கன்னா மத சகிப்புத்தன்மை கொள்கையை ஃபாலோ பண்ணாருன்னு சொல்லலாம். அவருடைய தீன் இலாகி அப்படின்றது தெய்வீக நம்பிக்கை கோட்பாடுதான்,
அதுக்கு இன்னொரு பேர் என்ன பார்த்தேன்னா சுல் ஈக்குல் அப்படின்னு சொல்லுவாங்க. அனைத்து சமயத்தினரிடையே அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதான் தீன் இலகின்றது. ஆகிய வந்து அவர் அவரோட சமய சகித்தன்மைய நம்மளுக்கு எடுத்து அக்பர் காலத்திலையும் எடுத்து ஃபர்ஸ்ட் யாரு சொன்னாங்க அசோகரும் அவருடைய பாறை கல்வெட்டுல 12 பாறை கல்வெட்டுல எந்த ஒரு அரசும் வந்து எந்த ஒரு மதத்தை சார்ந்த பிரிவினருக்கு எதிராக குற்றம் சாட்டாதுன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரிதான் யாரும் சொல்லியிருக்காங்க முகலாய பேரரசர் அக்பரும் சொல்லியிருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் சீக்ரெட்ஷன். கான்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் சீக்ரெட்ஷன் அரசியல் அமைப்பும் சமயசார் திண்மையும். அரசியல் அமைப்பும் சமயசார் திண்மையும் பாத்தீங்கன்னா சீக்ரெட்ஷன் இஸ் அ பார்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லேட்டர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் aware that we are strong and the United Nations would be built only when all sections of people had the freedom to practice their religions. So secularism was accepted as one of the fundamental tenets for the development of democracy in India. சமய சார்பின்மை அப்படின்றது பார்த்தீங்கன்னா அரசியலமைப்போட ஒரு அங்கமா சொல்லியிருக்காங்க. நமது அரசியல் அமைப்பை உருவாக்கியவர்கள் பார்த்தீங்கன்னா அனைத்து மக்களுமே வந்து அவங்களுடைய சமயத்தை பின்பற்ற சுதந்திரம் பெற்றிருந்தால் மட்டுமே தான் வந்து அதனுடைய ஒற்றுமையான நாட்டை நம்ம உருவாக்க இயலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சமய சார்பின்மை பார்த்தீங்கன்னா இந்தியாவில மக்களாட்சியோட வளர்ச்சிக்கான அடிப்படை கொள்கைகளை ஒன்றா தான் ஏற்றிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா த வார்ட் சீக்ரெட்டிசம் வாஸ் நாட் மென்ஷன் இன் அவர் கான்ஸ்டிடியூஷன்ஸ் வென் இட் வாஸ் அடாப்டட் இன் 1950. சமய சார்பட்டம் அப்படின்ற சொல்லு வந்து பாத்தீங்கன்னா 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்ட நமது அரசியல் அமைப்புல குறிப்பிடல. லேட்டர் ஆன் 1976 the world seeker was incorrupted in the preamble through the 42 amendments of the Indian Constitution. என்னது 1976 இந்திய அரசியல் அமைப்பு மேற்கொள்ளப்பட்ட 42 சட்டத்திருத்தத்துல பாத்தீங்கன்னா அதனுடைய முகவரையில சமய சார்பற்ற அப்படின்ற சொல் வந்து சேர்த்திருக்காங்க. 50 வரைக்கும் சேர்க்கல, ஆனா 76 என்ன செஞ்சிருக்காங்க அந்த வேட வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சோசியலிஸ்ட் சீக்லர் டெமோக்ராட்டிக் த பேசிக்ஸ் எய்ம் ஆஃப் த அவர் கான்ஸ்டிடியூஷன் இஸ் டு ப்ரமோட் யூனிட்டி அண்ட் இன்டிகிரிட்டி ஆஃப் த நேஷன் அலாங் வித் இண்டிவிஜுவல் டிக்னிட்டி. சமய சார்பற்ற அப்படின்ற சொல் வந்து சேர்த்திருக்காங்க. சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படின்றதுதான் நமது அரசியலமைப்போட அடிப்படையை நோக்கம் பார்த்தீங்கன்னா தேசிய ஒற்றுமையும் ஒருமைப்பாட்டையும் தனி மனித மாண்புடன் கண்ணியத்தையும் ஊக்குவிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்தியா இந்த நாட்டுக்குன்னு தனி சமயம் எதுவுமே இந்தியால கிடையாது. த ஸ்டேட் வில் நெய்தர் எஸ்டாபிளிஷ் தியர் ரிலிஜியன் ஆஃப் இட்ஸ் ஓன் நார் கன்ஃபர் எனி ஸ்பெஷல் பேட்டர்னேஜ் அப்பான் எனி பர்டிகுலர் ரிலிஜியன்ஸ். த ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன்ஸ் கேரண்டீட் under the Indian Constitution is not confined to its citizens alone but extended to aliens also. This was pointed out by the Honorable Supreme Court in the case Radical Pensions v. State of Bombay in 1954. எந்த ஒரு தனி சமயம் இந்தியாவில் இல்லை, எந்த ஒரு சமயத்தை ஏற்பட்டவோ ஒரு குறிப்பிட்ட சமயத்துக்கு சிறப்பு ஆதரவு அளிக்கவும் இல்லை. இந்தியாவோட அரசியலமைப்பு பார்த்தீங்கன்னா உறுதி அளிக்கப்பட்டுள்ள சமய சுதந்திர நாட்டு குடிமக்கள் மட்டுமின்றி இந்தியாவில வாழக்கூடிய வெளிநாட்டவருக்கும் இது வழங்குறாங்க. 1954 நடைபெற்ற பம்பாய் மாநிலம் பார்த்தீங்கன்னா ரத்திலால் பன்ஷான்ஸ் வழக்குல வந்து நேர்மிக்க உச்ச நீதிமன்றத்தால இதை சுற்றி காமிச்சிருக்காங்க. சமய சுதந்திரம் வந்து நாட்டு குடிமக்கள் மட்டுமின்றி இந்தியாவில வாழக்கூடிய அந்த வெளிநாட்டவருக்கும் சொல்லிட்டு என்னது 54 பம்பாயில வந்து அதை வெளிப்படுத்திருக்காங்க. The Constitution of India has the following distinguished features. ஒரு எக்ஸாம்பிள் தான் ஹஜிரங்கோ டெம்பிளோட பிக்சர்ஸ் கொடுக்குறாங்க. இந்த டெம்பிள் பார்த்தீங்கன்னா என்னது இந்தியா இன்கார்பரேட்ஸ் ஹிந்து ஸ்கொயர் ஜெயின் சப்லா புத்திஸ்ட் சுபா அண்ட் முஸ்லிம் ஸ்டைல் டோம் இன் பிளேசஸ் ஆஃப் யூஸ்வல்
சிகரா என்னது இந்த கஜராஜ கோயில் காணப்படக்கூடிய அந்த 19ஆம் நூற்றாண்டுல அந்த கோயிலோட சிகரத்துல பாத்தீங்கன்னா இந்து பாணியிலான கோபுரங்களும் இருக்கு. சமணத்தோட அந்த விதானங்கள் எப்படி சுத்தி இதெல்லாம் கட்டியிருக்காங்க அப்படின்றதும் புத்த மதத்தோட ஸ்தூபிகளும் இஸ்லாமிய பாணியில இருக்கக்கூடிய அந்த குபி மாடங்கள் இது எல்லாமே எதுல இருக்கு இந்த கஜிரகோ டெம்பிள்ல அந்த எல்லாத்தையுமே கலந்துதான் வந்து அதனுடைய அந்த அமைப்பு இருக்கு அப்படின்றதுக்குதான் எக்ஸாம்பிள்ஸா சொல்லியிருக்காங்க. The constitution of India has the following distinct features. இந்திய அரசியல் அமைப்புல பின்வரும் தனிச்சிறப்புகள்லாம் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு. The state will not identify itself with or be controlled by any religion. அரசானது எந்த ஒரு சமயத்தாலும் தன்னை அடையாளம் காணாது அல்லது சமயத்தால கட்டுப்படுத்தப்படாதவும் இருக்கும். செகண்ட் பாத்தீங்கன்னா the state guarantees everyone the right to profess any religions of their own. ஒவ்வொருவரும் பாத்தீங்கன்னா அவரது விருப்பத்துக்கு ஏற்ப எந்த ஒரு சமயத்தை பின்பற்றக்கூடிய உரிமையை வந்து என்ன செய்யாது உறுதி செய்யுது. third one பாத்தீங்கன்னா third என்னது the state will not accord any preferential treatment any of them. third என்னது இந்த சமயத்துக்கும் பாத்தீங்கன்னா அரசு வந்து முன்னுரிமை சலுகை கொடுக்காது. fourth பாத்தீங்கன்னா no discrimination will be shown by the state against any persons on account of the religious faith. எந்த ஒரு நபருக்கும் பாத்தீங்கன்னா அவரது சமய நம்பிக்கையோட காரணமாக அரசு எந்த விதமான பாகுபாடும் காட்டாது. அடுத்து fifth பாத்தீங்கன்னா it creates fraternity of the Indian people and gives assurance that dignity of the individual and the unity of the nations. இந்திய மக்களுடைய சகோதரத்துவத்தை உருவாக்குறதுக்கும் தனி மனித மாண்பிற்கும் நாட்டோட ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டுக்கும் உறுதி அளிக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மொசைக் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ். கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் என்னது அரசியலமைப்போட பிரிவுகளுடைய அடித்தளம் ஆர்டிகல் 15 பிரிவு 15ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா prohibitions of discriminations on grounds of religion, caste, sex and or place of birth etc. சமயம் இனம் ஜாதி பாலினம் இறப்பிடம் இந்த மாதிரியான அடிப்படையில எந்த இதுமே பாகுபடுத்துவத தடை செய்யுது. ஆர்டிகல் 15 பகுதி பிரிவு 15. அடுத்து ஆர்டிகல் 16 பிரிவு 16 ஈக்வாலிட்டி அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் பொது வேலை வாய்ப்பு சமமான வாய்ப்பு அளிக்குது. ஆர்டிகல் 25ல பார்த்தீங்கன்னா கேரண்டீஸ் த ஃப்ரீடம் ஆஃப் கான்ஷியன்ஸ் அண்ட் த ரைட் டு ப்ரொஃபஸ் பிராக்டிஸ் அண்ட் ப்ராபகேட் ரிலிஜியன் இண்டிவிஜுவலிட்டி எந்த ஒரு சமயத்தை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை வழங்குது. ஆர்டிகல் 26 ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலிஜியஸ் அஃபேர்ஸ் சமய விவகாரங்களை நிர்வகிக்கக்கூடிய சுதந்திரம். அடுத்து ஆர்டிகல் 27 தி ஸ்டேட் ஷால் நாட் கம்பல் எனி சிட்டிசன்ஸ் டு பே எனி டாக்ஸஸ் ஃபார் த ப்ரொமோஷன் ஆஃப் எனி பர்டிகுலர் ரிலிஜியன்ஸ் சமய எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்தையும் ஆதரிக்க அரசானது எந்த ஒரு குடிமகனையும் வரி செலுத்துமாறு வற்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி. அடுத்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 28 ஆன் ரிலிஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் ரிலிஜியன்ஸ் வர்ஷிப் இன் ஷார்ட் அண்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எனவே எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்தையும் ஆதரிக்க அரசாண்டு எந்த ஒரு குடிமகனையும் வரி செலுத்துமாறு வற்புறுத்தாது. அடுத்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 29 எ பேன் ஆன் டிஸ்கிரிமினேஷன் ஸ்டேட் எய்டட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சில கல்வி நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள்ல பாகுபாடு காட்ட தடை செய்யப்பட்டிருக்காங்க. இது எல்லாமே என்னது நம்மளுடைய அரசியலமைப்பு பிரிவுல சொல்லப்பட்டது. 15ல எந்த சமய மொழி இனம் ஜாதி அடிப்படையில எந்த இடமும் தடை செய்யுது. அடுத்து 16ல பொது வேலை வாய்ப்பு கொடுக்குது. 25ல பாத்தீங்கன்னா எந்த சமயத்தை ஏற்கவும் ஃபாலோ பண்றதுக்கும் நமக்கு உரிமை இருக்கு. 26ல சமய விவகாரங்களை நிர்வகிக்கக்கூடிய சுதந்திரம். 27ல பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட சமயத்தை ஆதரிக்க அரசானது எந்த ஒரு குடிமகனையும் வரி செலுத்த வற்புறுத்தாதுன்றது. கல்வி நிறுவனங்கள் மற்றும் மதம் சார்ந்து நடைபெறக்கூடிய சமய போதனைகள் சமய வழிபாடு நிகழ்ச்சிகளை ஏற்றுக்கொள்வது அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்டுவதற்கு தடை செய்யும். Why do we need secular education? நமக்கு ஏன் சமய சார்பற்ற கல்வி தேவை? Why do we need secular? எதுக்குனாக்க நம்மளுக்கு இந்த சமய சார்பற்ற கல்வி தேவைன்றது. Secularism in education means making public education free from any religious dominance.
children of each citizens must get education which should aim at their development of characters and moral behavior irrespective of religious affiliations. கல்வியல் பாத்தீங்கன்னா சமய சார்பின்மை என்பது பொது கல்வி அனைத்து சமய ஆதிக்கத்தில இருந்து விடுபடுறதுன்னு சொல்லலாம். வருங்கால குடிமக்கள் ஆகிய நம்ம பாத்தீங்கன்னா சமய தொடர்பில்லாம அவங்க பண்பு நலன், தார்மீக நடத்தை இது எல்லாத்தையும் மேம்படுத்தக்கூடிய வகையிலான கல்வியை நம்ம பெறணும். சீக்கிரர் எஜுகேஷன் இன் நீதர், ஏன் நம்மளுக்கு அந்த கல்வி வந்து எந்த நோக்கங்களுக்காக தேவைப்படுது அப்படின்றதெல்லாம் கேட்டாங்க. டு ரிமூவ் நேரோ மைண்டட்னஸ் அண்ட் மேக்ஸ் டைனமிக் அண்ட் என்லைட்டட் வியூ, குறுகிய மனப்பான்மையை போக்குவதற்கும் சற்றுந்த ஆற்றல் அறிவான நோக்கத்தை உருவாக்குறதுக்கும் நம்மளுக்கு என்ன இந்த சீக்கிரர் அந்த கல்வி செய்யறாரு. டு டெவலப் மாரல் அண்ட் ஹியூமனிஸ்டிக் அவுட்லுக், தார்மீக மற்றும் மனிதநேய பார்வையை கொண்டு வர்றது. டு ட்ரெயின் த யூத் ஆஃப் யூத் டு பி குட் சிட்டிசன், எனவே இளைஞர்களை நல்ல குடிமக்களாக பயிற்சி கொடுத்தது. Strengthen democratic values like liberty, equality and fraternity and cooperative living. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், கூட்டுறவு வாழ்க்கை இந்த மாதிரியான மக்களாட்சி மதிப்புகளை பலப்படுத்து. அடுத்து பாத்தீங்கன்னா டு டெவலப் அண்ட் ஆட்டிடியூட் அண்ட் அப்ரிசியேஷன்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அதர் பாயிண்ட் ஆஃப் வியூ, பிறர் நான் பாராட்டுதல் மற்றவர் நிலையிலிருந்து புரிஞ்சு கொள்ளக்கூடிய அந்த மனப்பான்மையை வளர்த்துறது. அடுத்து பாத்தீங்கன்னா டு டெவலப் அண்ட் ஆட்டிடியூட் அண்ட் அப்ரிசியேஷன்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் டு அதர் பாயிண்ட் ஆஃப் வியூ, டு டெவலப் த ஸ்பிரிட் ஆஃப் லவ், டாலரன்ஸ், கோஆபரேஷன், ஈக்குவாலிட்டி அண்ட் சிம்பதி, என்னது அன்பு, சகிப்புத்தன்மை, ஒத்துழைப்பு, சமத்துவம், இறக்க உணர்வு இது எல்லாத்தையும் நம்ம கிட்ட கொண்டு வர்றதுக்கு. த டூ சிந்தேசிஸ், மெட்டீரியலிசம் அண்ட் ஸ்பிரிச்சுவலிசம், பொருள் அந்த முதலவாத கொள்கை மற்றும் ஆன்மீக கொள்கையை ஒருங்கிணைக்க தேவைப்படுது. அடுத்து பாத்தீங்கன்னா கன்க்ளூஷன், முடிவுரை. இப்ப சீக்கிரிசம்னா என்னது, எந்த விதமான மதத்தை சார்ந்து இல்லாம நம்மளுடைய சுதந்திரத்துல எந்த விதமான மதத்தோட தலையீடு நம்மளுடைய செயல்பாடுகள்ல இல்லாம இருக்கக்கூடியதான் சீக்கிரிசம் அப்படின்றத பார்த்துக்கோம். அதுல அதனுடைய கன்க்ளூஷன்ஸ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். த இந்தியன் ஸ்டேட் இஸ் சீக்கிரர் அண்ட் ஒர்க்ஸ் இன் வேரியஸ் வேஸ் டு ப்ரிவென்ட் ரிலிஜியன்ஸ் டாமினேஷன்ஸ். சீக்கிரிசம் அன்டவுட்டபிளி ஹெல்ப் அண்ட் அஸ்பைர் டு எனபிள் எவ்ரி சிட்டிசன் டு என்ஜாய் the blessings of life, liberty and happiness. The Indian Constitution guarantees fundamental rights that are based on secular principles. It is one of the glowing achievements on Indian democracy. Secularism allows us to live in civility. It compels people to respect other religions. It guarantees equal rights into the people in respect of their religious faith. It is desirable for a country like India. இந்தியா வந்து ஒரு சமய சார்பற்ற நாடு என்பதோடு மட்டும் இல்லாம சமய மேலாதிக்கத்தை தடுக்க பல்வேறு வழிகளையும் செயல்படுது. சமய சார்பின்மை பார்த்தீங்கன்னா அதை சந்தேகத்துக்கு இடமின்றி ஒவ்வொரு குடிமகனும் வாழ்க்கையோட மிகச்சிறந்த பேரான சுதந்திரம், மகிழ்ச்சி இதை வந்து அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்ததுதான். இந்திய அரசியலமைப்பு சமய சார்பற்ற கொள்கைகளை அடிப்படையாக கொண்ட அடிப்படை உரிமைகளுக்கு உத்தரவாதம் கொடுக்குது. மக்களாட்சி வந்து ஒளிரும் சாதனையா இருக்கு. சமய சார்பின்மை பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது நாகரிக பண்போட வாழ அனுமதிக்குது. மக்கள் பிற சமயத்தை மதிக்க வலியுறுத்துது. இது மக்களுடைய சமய நம்பிக்கையை பொறுத்ததான் சம உரிமையை கொடுக்குது. இந்தியா வந்து போன்ற நாட்டுல விரும்பத்தக்க ஒன்றா இது செயல்படுது. இதுல கொடுத்துருக்காங்க பாரு, அக்பர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் த மோசலூஷன்ஸ் was that it would incorporate elements from different religions including Islam and Hinduism. இஸ்லாம், இந்து சமயம் உள்ளிட்ட பல்வேறு சமயங்களை சார்ந்த கூறுகள் வந்து அவருடைய கல்லறையில இடம் பெற்றிருக்க வேண்டும்னா அக்பர் வந்து என்ன செஞ்சிருக்காரு, அவரு வலியுறுத்தாரு. நம்மளுடைய மாடலும் அந்த இஸ்லாமுடைய தன்மையும் கலந்திருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அக்பருடைய கல்லறை வந்து சிக்கந்தரால இந்த மாதிரியான ஒரு வடிவமைப்புல இருக்குன்றதுக்கு கொடுத்துருக்காங்க. அட்டண்டன்ஸ் பார்த்துருவோம்.
Some Indians who contributed to spread to secularism, what does secularism mean? Objectives, separate religions, characteristics, and constitutional provisions. இது யாருமே இன்னைக்கு ஹோம்ஒர்க்குமா? லெசன் புரிஞ்சுச்சா? ஆ, இன்னும் புரிஞ்சுச்சா? மிஸ்